ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். நான் தான் உங்கள் குவைத் தமிழ் ஆஜி பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 2/3/2022. குவைத்துறை இன்றைய முக்கிய செல்பேசி பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க மேடம், முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹலோ பிப்ரவரி லீவ் எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே வந்து உங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்பியிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்பினவங்க வந்து குவைத்துக்கு திரும்புறது வந்து இந்த லீவ் முடிஞ்சு அவங்க வேலைக்கு போகிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. பிரதர், நான் இப்போ இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து குவைத்துக்கு போக போகிறேன், ஏர்போர்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, என்னென்ன அப்ளிகேஷன் கேட்பாங்க, கொஞ்சம் தெளிவாக ஒரு நியூஸாகவே போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் காரணத்தினால இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்காக வாங்குகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோ குழப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குவைத்தோட சுகாதாரத்துறை அமைச்சகம் இது இல்லாமல் வந்து சிவில் ஏவியேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பில் சலாம் அப்ளிகேஷன், எம்யூஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மொனோ அப்ளிகேஷன், இது இல்லாமல் வந்து பிசிஆர் டெஸ்ட் கூட தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, கடந்த 2 நாட்களாகவே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் வந்து என்னோடய ரிலேட்டிவ் கூட இன்றைக்கி ரீசெண்டாக குவைத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் இந்த நியூஸ் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து அவங்க மொபைல் ஐடி அப்ளிகேஷனை பார்க்குறாங்க. இது இல்லாமல் வந்து இம்யூனி ஆப் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ இம்யூனி ஆப்பில் வந்து நீங்கள் பூஸ்டர் டோஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் பழைய மாதிரி, அதாவது இந்த கொரோனா ஆரம்பித்த காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து குவைத்துக்கு நம்ம எப்படி நம்ம தாராளமாக போகலாம், ஸோ அந்த மாதிரி போகலான்னு தெரிவிச்சிருந்தாங்க. கூடுதல் தகவலாக எந்த விதமான பிசிஆர் டெஸ்ட்டும் எடுக்க தேவையில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, தாராளமாக டைரெக்டாகவே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகலாம். இது தொடர்ந்து நீங்கள் குவைத் ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறமாட்டு குவைத் ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மொபைல் ஐடி ஆப் கேட்குறாங்க. ஸோ மொபைல் ஐடி ஆப் ஒர்க் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய ஃபிங்கரை வச்சுட்டு தாராளமாக வெளியே போய்க்கலாம் லக்கேஜ் எடுத்துட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழிமுறை. ஸோ அதனால் வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனுமே தேவையில்லை, பிசிஆர் டெஸ்ட் தேவையில்லை, பில் சலாம் அப்ளிகேஷன் தேவையில்லை, முசாஃபர் அப்ளிகேஷன் தேவையில்லை. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன் அப்படின்னா, பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும், இது இல்லாமல் ஏர்போர்ட்டில் ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும், குவைத்தில் இறங்கி குவாரண்டைன், இது இல்லாமல் வந்து அங்கே ஒரு பிசிஆர், அப்பப்பப்பப்பா என்னென்ன பிரச்சனைகள் நம்ம செஞ்சிச்சோம். ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த வெக்கேஷனில் நிறைய பேர் ஊருக்கு போய்ட்டு திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே ஒரு பொன்னான வாய்ப்பாக தான் அமையும். இது இல்லாமல் நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் குவைத்திலேருந்து ஊருக்கு போங்க. ஸோ அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு திரும்பவும் கூட தாராளமாக வந்து பழையபடி குவைத்துக்கு திரும்பலான்னு தெரியுது. இந்த நியூஸை நீங்கள் இது இல்லாமல் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் நண்பர்களுக்கு கண்டிப்பாக உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இது எல்லாருக்குமே சென்றடையணும். ஏன் அப்படின்னா, குவைத்தில் இருந்து ஊருக்கு போகிறவங்க, ஊர்லேருந்து குவைத்துக்கு வரவங்களுக்கு இந்த செய்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸை தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.